नानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनो मुनिमध्यमम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल् पुणैसूडयुत्तियन्मणिनगरत्तुलकुञ्जोदि வெந்ததிரோன் குளத்திற்கோர் விளக்காய் போன்றி முழுதும் உயர்கொண்ட வீரம் வல்லை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குள் இறக்கானு நாளே கம்பனின் காவியநாயகன் ராமனுடைய சரித்திரம் ராமாயணம். இன்று கும்பகர்ணன் வதம். கும்பகர்ணன் வதம் எத்தனையோ வதங்கள், தாட்டகா வதம், சுபாகு வதம், கரதூஷண வதம், கபந்தன் வதம், விராதன் வதம், வாலி வதம், இப்படி நிறைய வதங்கள் பார்க்கிறோம். ஆனால் கும்பகர்ணன் வதம் என்பது மிகச்சிறந்த ஒரு, யாருமே அதை ஒத்தாரும் நிக்காரும் இளையாய மாமாயா என்று எம்பெருமானை சொல்வது போல அந்த கும்பகர்ணன் வதம் அற்புதமானது. விபீஷணன் கும்பகர்ணனை அழைத்தான், வர மறுத்தான். கும்பகர்ணன் உள்ள நீரெல்லாம் மாறி உதிர நீர் உழுக நின்றான் என்று கும்பகர்ணன் விபீஷனை விட்டுவிட்டு போரிலே ஈடுபடுகிறார். நீலம் கும்பகர்ணனும் போர் செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது நீலனோடு கும்பகர்ணன் தனக்கு ஏற்றவன் அல்ல என்பதனாலே அவனை அதட்டி விடுகிறான். நீலன் தளர்கிறான், உடனே அங்கதன் வளர்கிறான். அங்கதன் வந்து கும்பகர்ணனோடு சண்டை போடுகிறார். அப்பொழுது கும்பகர்ணனும் அங்கதனும் அருமையாக பேசிக் கொள்கிறார்கள். நும் முனைவாலி சுற்றி நோன் திசை நான்கும் தாவி மும்முனை நெடுவே அண்ணல் முழையம் சரணம் தந்த வெம்முனை வீரன் மைந்தன் நின்ன என் வாலில் வீக்கி திம்முனை ராமன் பாதம் வணங்கிடச் செல்வன் என்ற. ஏற்கனவே வாலி ராவணனை பங்கப்படுத்தியதை இங்கே குறிப்பிடுகிறான். மேலும் கும்பகர்ணன் அங்கதனை பார்த்து உந்தையை மறைந்து ஓரம்பால் உயிருண்ட உதவியோற்று பந்தனை படையை செற்று காட்டலை என்னின் பாரோ நிந்தனை நின்னை செய்வர் உன் தந்தையை கொன்றவனோடு அதுவும் மறைந்து கொன்றவனோட நட்பு பாராட்டுகிறாய் என்று கேட்கிறார். இப்படி கும்பகர்ணன் அங்கதனும் உரையாடி சண்டை போடுகிறார்கள். அங்கதனுடைய தண்டு பல துங்கங்களாக கும்பகனாலே உடைக்கப்படுகிறது. பிறகு அனுமன் வருகிறான். அனுமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் போர் நடக்கிறது. கும்பகர்ணன் வலிமையைக் கண்டு ஆஞ்சநேயன் சிறிது அப்பால் செல்கிறான். மாருதி வல்லையாயின் நில்லடா மாட்டாயின் பேருதி உயிர் கொண்டு என்று பெருங்கையால் நெருங்கிவிட்ட காருதிர் வயிர குன்றை காக்கிறன் தொல்மேல் ஏற்றான் ஓர் உதிர் நூறு கூறாய் உட்கது எவ் உலகம் உட்க என்று கும்பகர்ணன் எதிரிலே யாருமே நிற்க முடியவில்லை. 70 வெள்ளம் சேனைகளும் நடுங்குகிறது. அப்போது லட்சுமணன் வருகிறார். கும்பகர்ணனுக்கும் லட்சுமணனுக்கும் சண்டை நடக்கிறது. நிறைய பாடல்களை கம்பன் கொட்டி தீர்க்கிறான். கும்பகர்ணனும் லக்குவனும் அழகாக போர் புரிவதை பல பாடலில் சொல்கிறான். ஒரு பாடல் கரம் குறைந்தன கரம் குடைந்தன தொடர்ந்து போய் கொய்யுளை கடுமா குரம் குடைந்தன வெறிநூற கொடி நெடும் கொற்ற தரங் குடைந்தன அணி நெடும் தேர்க்குளம் குடைந்த அறம் குடைந்தன அகில் நெடுவாளிகள் அம்மா
சண்டை காட்சிகளை அற்புதமாக கம்பன் வர்ணித்துக் கொண்டு சொல்கிறான். லக்கவன் வில்லாண்மைக்கு கும்பகர்ணன் வியக்கிறான். சீரி போரும் சற்றதேவனும் இவனுமே செறிவில் ஒரு விழாளர் என்று ஆயிரம் காலெடுத்துரைத்தான். திரிபுரம் சற்ற சிவனைப் போல லக்கவன் கையில இருக்கிற வில் அற்புதமானது என்று கும்பகர்ணன் பாராட்டுகிறார். அனுமன் தோல் மேல் லக்கவன் ஏறிக்கொண்டு சண்டை போடுகிறார். ஏறினான் நிலங்கோளரி இமயவராசி கூறினார் எடுத்தார்த்தது வானர குழுவும் நூறு பத்தொடை பத்தியின் நொறில் பரிபூண்ட ஆறு தேரினும் அகன்றது அவ்வனுமன் தன் கடந்தோல். லக்குமணும் கும்பகர்ணனும் வீர வார்த்தை பேசிக் கொள்கிறார்கள். பீதவத்தினோர் பெண் கொரியம் உடன் பிறந்தால் செய்த குற்றம் ஒன்றும் இல்லவள் நாசிகம் சினத்தால் கொய்த கொற்றவ. இந்த பாசம் கும்பகர்ணத்திலே என்னுடைய தங்கை எந்த தவறும் செய்யவில்லையே, ஏன் அவளை மானபங்கப்படுத்துறீங்க என்று கேட்கிறான். இப்படி கும்பகர்ணனும் லட்சுமணனும் வீரவாதம் புரிந்து சண்டை போடுகிறார்கள். தேரழிந்தது செங்கதி செல்வனை சூழ்ந்த ஊரழிந்தது போல் துறந்து ஊர்பவர் உழந்தார் நீரழிந்திட நிடுமலை குழாச்சிலை நிமிர்ந்த பாரவன் சிலை அழிந்தன துமிந்தது அப்பருவில். கும்பகர்ணனும் லக்குமணனும் கரையிலே நின்று போரிடுகிறார்கள். பார்விசை இழிந்து சென்று இளவலும் உற்றார் இரண்டு பேரும் சமமாக தரையிலே நின்று போர் புரிகிறார்கள். கும்பகர்ணனும் கீழே நிற்கிறான். ராமனுடைய இளவலாகிய லக்குமணனும் கீழே நிற்கிறான். கும்பகர்ணன் அடுத்து சுக்ரீவன் போர் செய்கிறான். சுக்ரீவன் மேல் கும்பகர்ணன் சூலத்தை எரிகிறான். அதை அனுமன் முறுக்கிறான். சித்திரவனமுளை சீதை செவ்வியால் முத்தனார் முதலை ஊர் அறிவு முற்றிய பித்தன் வெஞ்சிலையினை எடுத்த பேரொளி ஒத்தது சூளமன்றியற்ற ஓசை. கம்பனுக்கு எதை எதை எங்கெங்கே ஓமை சொல்ல வேண்டும் என்று அற்புதமாக தெரிந்திருக்கிறது. ஒரு சூளத்தை பற்றி இங்கே சொல்லுகிறார். அந்த சூளத்தை அந்த ஒளி எப்படி இருந்தது? சூளமன்றியற்ற ஓசையே சிவதனுசாகிய மிதிலை செல்விக்கு கன்னியாசுல்கம் திருமணத்திற்காக வைக்கப்பட்ட அந்த வில்லை வளைக்க நினைத்து ஒடிந்ததல்லவா? அந்த சத்தம் போல கேட்டது என்கிறான் கம்பன். கும்பகர்ணனும் சுக்ரீவனும் சண்டை போடுகிறார்கள். நடுங்கி நரமரும் உணர்ந்து கேட்டு ஒடுங்கினர் வானர தலைவர் உள் முகித்து இடுங்கின கண்ணினர் எரிந்த நெஞ்சினர் மடங்கினவாம் உயிர் பெண்ணும் நம்பினார். உணர்வுகளை இறந்த நிலை சுக்ரீவன் மூர்ச்சிக்கிறான். கும்பகர்ணன் தூக்கி செல்கிறான். அனுமன் பின்னாலேயே செல்கிறான். சுக்ரீவன் அரசன், அனுமன் மந்திரி. மந்திரியால் அரசன் காப்பாற்றப்பட்டால் அது அரசனுக்கு கேவலம். எனவே பின்னாலே செல்கிறான். கும்பகர்ணன் ராமனை பார்க்கிறான். ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் வீரவாதம் நடைபெறுகிறது. சண்டை காட்சிகளை அழகாக எடிட்டிங் என்று சொல்வார்கள். அதுபோல கம்பன் அற்புதமாக அமைத்திருக்கிறான். உம்பியை முனிந்திலேன் அவனுக்கு ஊர்தியாம் தும்பியை முனிந்திலேன் தொடர்ந்த வாலிதன் தம்பியை முனிந்திலேன் சமரம் தன்னிலான் அம்பியல் சிலையினாய் புகழன்று ஆதலால். கும்பகர்ணன் ராமனிடத்திலே பேசும்பொழுது எனக்கு சமமானவன் நீதான் என்று சொல்லுகிறார். தேடினன் திரிந்தனன் நின்னை கிறந்து ஓடியது உன் குடை உம்பி ஓய்ந்து ஒரு பாடூர நடந்தனன் அனுமன் பாரினான். உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் சண்டை நடக்கிறது. அப்பொழுது சுக்ரீவன் மூர்ச்சித்திருந்தானே, அவன் திடீரென்று மூர்ச்சை தெளிந்து கும்பகர்ணன் மூக்கையும் காதையும் கடித்து செல்கிறார். கண்டனன் நாயகன் தன்னை
கண்ணுற கண்டலில் மானமும் நானும் தங்கின இண்டவன் நாசியோ செவியோ வேறொரு கொண்டனன் எழுந்து போய் கமரையும் கூடின. சுக்ரீவனுடைய வீரத்தை எல்லோரும் மெச்சுகிறார்கள். கும்பகர்ணன் மூக்கையும் காதையும் கடித்து செல்கிறான். கும்பகர்ணன் உணர்வு பெற்று மறுபடியும் சண்டை போடுகிறான். ஏறுபட்டதும் இடையேறிந்தோல் எல்லாம் ஊறுபட்டதும் கொடுங்கொருதி கோத்தீழ்ந்து ஆறுபட்டதும் நிலமானந்தன் உச்சியும் சேறுபட்டதும் குரு கண்ணத்தில் தீர்ந்தத. கும்பகர்ணன் வாட்போல் செய்கிறான். ராமனும் கும்பகர்ணனும் மீண்டும் மீண்டும் அற்புதமாக போர் புரிகிறார்கள். ராவணன் அனுப்பிய பெரும்படை கும்பகர்ணன் ஒழிவிக்கு வருகிறது. கும்பகர்ணன் அத்தனை படைகளையும் வென்று தனியாக நிற்கிறான். கும்பகர்ணன் வீரமே தனியான வீரம். பதர்ந்த கும்பத்து பாஞ்சன பகழிகள் பாகரை பறிந்து ஓடி குடைந்து வையகம் புக்குற தேக்கிய குருதியால் குடர் சோர தொடர்ந்து நோயோடு துணை மறுப்பிழந்து தம் காத்திரம் துணியாகி கிடந்த அல்லவு நடந்தன கண்டிலர் கிளர் மதகிரி எங்கோ. எங்க பார்த்தாலும் ஒரே அம்பு கூட்டமாக இருக்கிறது. இரத்த வெள்ளமாக இருக்கிறது. இப்படியாக கும்பகர்ணனும் ராமனும் சண்டை போடுகிறார்கள். அப்போது கும்பகர்ணனை நோக்கி ராமன் ஒரு கேள்வி கேட்கிறான். ரொம்ப அழகாக கேட்கிறான். ராவணன் எப்படி இன்று போய் நாளை வா என்று சொன்னானோ அதுபோல இங்கே கும்பகர்ணனை ராமன் ஒரு அருமையான கேள்வி கேட்கிறான். ஏதியோடு எதி பெரும் துணையிடந்தனை எதிர் ஒரு தனி நின்றாய் நீதியோனுடன் பிறந்தனை அதனின் என்னுயில் எனக்கு ஈவன். நீ விபீஷனுடைய சகோதரன் அண்ணன். அதனாலே பொதியோ சண்டையை விட்டு போர்க்களத்தை விட்டு சென்று விட போகிறாயா? பின்றை வருதியோ படையை சேர்த்துக் கொண்டு வரப்போகிறாயா? அன்றெனின் போர் புரிந்து இப்போதே சாகியோ போதியோ பின்றை வருதியோ இப்போதே சாதியோ உனக்கு உருவது சொல்லுதி சமயம் தெரிந்து அம்மா. இப்படி கும்பகர்ணனை பார்த்து ராமன் கேட்கிறான். அப்படி கேட்டவுடனே கும்பகர்ணன் சொல்லுகிறான், கும்பிட்டு வாழகில்லேன் கூற்றையும் ஆடல் கொண்டேன் என்று சொல்லுவன் அல்லவா. அதையினாலே அவன் போரிடுகிறேன் என்று சொல்லுகிறான். பெரும் போர் நடைபெறுகிறது. கும்பகர்ணனுக்கும் ராமனுக்கும் அற்புதமான போர் நடைபெறுகிறது. இந்த போர்க்கள காட்சியை கம்பன் மிகச்சிறந்த முறையிலே நமக்கு அளித்திருக்கிறான். அதை இலக்கிய ரசிகர்கள் தனியாக படித்து ரசிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கும்பகர்ணனுடைய சண்டை அற்புதமானது. வாழெடுத்தலும் வானர வீரர்கள் மருகினருவைதோறும் தாழெடுத்தனர் சமைத்தனர் வானவ தலையெடுத்திலர் தாழ்ந்தான் கோல் எடுத்தது மீள என்று உடைத்தலும் கொற்றவன் குன்று ஒத்த தோல் எடுத்தது துணித்தி என்று ஒரு சரம் துறந்தனன் சுரர் வாழ்த்த. ஒக்க மாத ஒக்க பானம் ஒக்க பத்னி என்று சொல்லி ஒரு வீ ஒரு இல் ஒரு சொல் என்று சொல்லுவார்கள். ராமபானம் கும்பகர்ணத்தில் செல்கிறது. அலக்கணுற்றது தீவினை நல்வினை ஆற்றி எழுந்தது வேற்று கலக்கமுற்றனர் அக்கதல் காலவின் கருங்கடல் திரை போலும் வழக்கையற்றது வாழொடும் கோளுடை வானமாம் அதி போலும் இலக்கையற்றது இலங்கைக்கும் ராவணும் தனக்கும் என்று எழுந்து ஓடி அழகாக பேசுகிறார். இலக்கையற்றது வழக்கையற்றது நான் உடனே இலக்கையற்றது இலங்கைக்கு லட்சியமே போய்விட்டது என்கிறார். மற்றும் வீரர்கள் உளர் எனக்கு எளிதரோ மரத்தொழில் இவள் மாறு பெற்று நீங்கினராமினி நல்லது பேரையில் தோளோடோ
அற்று வீழ்ந்த கையராதவன் கையினால் எடுத்து அவன் நாத்து ஓடி அற்று வீழ்ந்தன எயிரி இனித்து ஓடின வாழறக்குளமில்ல. கும்பகர்ணனை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள் அத்தனை வானரங்கர்களும். இப்பொழுது வழக்கை போய்விட்டது. அடுத்த கையையும் ராமபிரான் வெட்டுகிறான். ஈற்று கையையும் இக்கணத்தரிதி என்று இமையவர் தொகுதேத்த போற்று கையதன்று ஒழித்தவன் நாளவை தொலையவும் தோன்றாத கூற்றுக்கு ஐயமோ அச்சமோ கெடும் கொற்றவன் கொலையம்பால் வேற்று கையையும் வேலையில் தனன் வேறுமோரணைமான. இடது கையும் வலது கையும் இல்லாமல் இருக்கிறான் கும்பகர்ணன். ஏற்கனவே சுக்ரீவன் மூக்கையும் காதையும் கடித்து விட்டான். எனவே வெறியோடு கொலைவரி என்று சொல்லுவார்களே அப்படிப்பட்ட உண்மத்தனாக இருக்கிறான் கும்பகர்ணன். நிலத்த கால் கணல் புனல் விசும்பிவை மற்றும் மிருதனது உருவாகி கொலத்தகாதது ஓர் வடிவு கொண்டாலன உயிர்களை குடிப்பானை சலத்த காலனை தருவணக்கு அரசனை தருக்கினு பெரியானை வளர்த்த காலையும் வடித்தவன் கனையினால் கடிந்தனன் தனுவல்ல. நிலத்த கால் கணல் புனல் விசும்புவை மற்றும் மிருதனது உருவாகி ராமபிரானுடைய பானமானது பிரளய காலம் வடபாபு காக்கினி போல அங்கே பலத்த காலையும் வடித்தவன் கனையினால் தடிந்தனன் இடது கை வலது கை போயிற்று. இப்பொழுது வலது காலையும் விட்டுகிறார். மறுபடியும் மாறு காலின் ரிவானுரணி மென்று மாடுல எல்லாம் வளைத்து ஏந்தி சூறை மாறுதமாம் என சுழித்து மேல் தொடர்கின்ற தொழிலானே எரி சேவகன் எரிமுகப்பகையால் இரு நிலம் பொறை நீங்க வேறு காலையும் துணித்தனும் அறத்தொரு வேதங்கள் கொடுத்தார். நண்பர்களே, இதுவரை ராமபிரான் இதுபோல சண்டை போட்டதே கிடையாது. ஒரு வீரனை, ஒரு பெரிய வீரனை, மனசாட்சி உள்ளவனை கும்பகர்ணனை இப்படி கால்களை தனியாகவும் கைகளை தனியாகவும் வெட்டுகிறார் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் யோசிக்க வேண்டும். இதில் ஒன்றும் இல்லை. கும்பகர்ணன் எதை பற்றியும் கவலைப்படாதவன். அவன் சண்டைக்கு வரும்போது கூட நாம் பார்த்தோம், குடித்துக் கொண்டே வருகிறார், மாமிசம் உண்டு கொண்டே வருகிறார். அவன் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் கட்டுப்படாதவன். அவனுக்கு ஒரே ஒரு செய்தி, சீதையை ராவணன் சிறை வைத்தது தவறு என்று சொன்னான். அதைத் தவிர மிக மோசமான செயல்களை உடையவன் அவன். கையிரண்டொடு கால்களும் துணிந்தன அறுவரை பொருவும் தன்மை இரண்டு நூறாயிரம் பகழியால் வெறிதொலை போய செய்ய கண் பொழி திச்சிகை இருமடி சிறந்த தொழிப்போரும் வையம் வானிடை மலையினும் பெருத்தது வளர்ந்தது பெரும் சீற்றம். கும்பகர்ணன் ஒரு கை அறுக்கப்பட்ட பொழுது அந்த கையை இன்னொரு கையாலே பிடித்துக் கொண்டு சண்டை போட்டான்னு சொல்லுகிறார்கள். வீரத்திலே மிகச்சிறந்தவன் அவன். மலைகளை கவ்வி வாயினாரை கொப்பளித்தான், வானரங்களை அழிக்கிறான். தீயினால் செய்த கண்ணுடைய நெடும் சிலையினால் திசை தீயவேயினால் திணி வெப்பு ஒன்று நவினால் விசும்புற வளைத்து ஏந்தி பேயும் ஆற்புடை பெறும் களம் எரிந்து என திலம் திரிந்தது போலும் வாயினால் செல வீசினம் வள்ளலும் மரக்கரம் விரிப்புற்றான். இதுவரை நாம் அர்ஜுனனுக்கு பல பெயர்கள் உண்டு. அர்ஜுனன், பல்கோணன், பார்த்தன், கிரீட்டி, சேகவாகனன், பீபத்சன், விஜயன், கிருஷ்ணன், சவ்யசாட்சி, தனஞ்சயன்,
சல்விசாட்சி என்று சொன்னால் இரண்டு கையாலும் சண்டை போடக்கூடியவர் அப்படின்னா சொல்லுவார்கள். ஆனால் இங்கே கும்பகர்ணன் வாயினாலே சண்டை போடுகிறார். வாயினால் செலவீசினன் கும்பகர்ணன் இங்கே பார்க்கிறார், அவனுக்கு புரிந்துவிட்டது, தான் அழியப் போகும் நேரம் வந்துவிட்டது என்பது கும்பகர்ணனுக்கு புரிகிறது. அவன் உள்ளுறவு போன்ற பேசுகிறான். ஐயன்வில் தொழிற்கு ஆயிரம் ராவணர் அமைவில் அறந்தோயான், கையும் கால்களும் இறந்தனன் வேறினி உதவலாம் துணை காணே. லட்சுமணி பற்றி சொல்லும்போது வால்மீகி சொல்லுவார், லட்சுமணன் ராமனுடைய வலக்கரம் என்று சொல்லுவார். உடன்பிறப்போடு தோல்வழிப்போம் என்று சொல்லுவார். இங்கே கும்பகர்ணன் ராவணனை விட்டுவிட்டு செல்ல போகிறான். அவன் நினைக்கிறான், கையும் கால்களும் இழந்தன வேறு இனி உதவலாம் துணை காணேன். ராவனுக்கு உதவ நினைக்கிறானாம், கையும் இல்லை காலும் இல்லை மூக்கும் இல்லை நாசியும் அதாவது செவியும் இல்லை. இந்த நிலையிலே நான் எப்படி உதவ முடியும்? வேறினி உதவலாம் துணை காணேன், மையல் நோய் கொடு முடிந்தவன் நான் என்று வரம்பு இன்றி வாழ்ந்தானுக்கு உயுமாறு கருதி என்று தன் உள்ளத்தின் உணர்ந்து ஒரு துயருற்ற. இப்பொழுது ராவணனுக்காக அழுகிறான் கும்பகன். கவனிக்க வேண்டும், ராவணன் என்ற சொல்லுக்கே என்ன பொருள் சொல்லுகிறார்கள். ராவணன் என்ற வடமொழி சொல்லுக்கு அழ வைப்பவன் என்று பொருளாம். ராமன் என்ற வடமொழி சொல்லுக்கு மனத்துக்கு இனியவன் இனிக்கச் செய்வன் என்று பொருளாம். இங்கே ராவணனுக்காக கும்பகர்ணன் அழுகிறார். சிந்துரச்சும் பசும் குருதி திசைகள் தோறும் திரையார எந்திரத்தேர் கரி பரியாள் ஈர்த்து ஓட பார்த்திருந்த சுந்தர பொன்கிரி ஆண்மை கடிரணையான் கண்ணின்ற சுந்தர பொன் தோழானை முகம் நோக்கி இவை சொன்னான். இதுவரை கும்பிட்டு வாழவில்லேன், நான் ராவணத்திலே எதையும் கேட்க மாட்டேன் என்று சொன்ன கும்பகர்ணன் இப்பொழுது ராமனை பார்த்து பேசுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? உம்முடைய கைக்கு அடைந்தான் உயிர் கக்க கடலில் என் கடை கூட்டால் ராமா 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 உன்னை வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன், பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன், என் தம்பி வீரனனை காப்பாற்று. ஏனென்றால் ராவணன் அவனைத்தான் கொல்ல நினைப்பான். நீதியால் வந்ததொரு நெடுந்தரும நெறி அல்ல, சாதியால் வந்த சிறு நெறி அறியானின் தம்பி. நீதியால் வந்த ஒரு நெடுந்தரும நெறி அல்ல, சாதியால் வந்த சிறு நெறி அறியானின் தம்பி. ஆதியாய் உனையடைந்தான் அரசர் ஊருக் கொண்டு அமைந்த வேதியா இன்னும் உனக்கு அடைக்கலம் யான். எதையும் வேண்டமாட்டேன் என்று சொன்னவன் இப்பொழுது கும்பகர்ணனும் ராமனிடத்தையே சரணாகதி பண்ணுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? தம்பி என நினைந்து இறங்கி தவிரான தகவிலான் நம்பி இவன் தனை காணில் கொள்ளும். வீடனனை ராவணன் சண்டைக்கு வரும்பொழுது நிச்சயம் கொல்ல முயற்சிப்பான். ராமா ராமா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒருபொழுதும் எம்பி பிரியனாக அருளிதான் வேண்டினேன். அருமையாக கேட்கிறார். ராமா என்னுடைய தம்பி விபீஷனை காப்பாற்று. எப்படி காப்பாற்ற வேண்டும் தெரியுமா? மூன்றடுக்கு பாதுகாப்பு. உன்னைத்தான் உம்பியைத்தான் அனுமனைத்தான் லட்சுமன் உடனிருக்கட்டும், அல்லது ராமா நீ இரு, அல்லது அனுமன் இருக்கட்டும், இப்படி விபீஷனுக்கு பாதுகாப்பு கொடு என்று கேட்கிறான். கவனிக்க வேண்டும், ராவணனுக்காக அழுதான் கும்பகர்ணன், தம்பிக்காக கும்பிட்டு வாழகில்லேன் கூற்றையும் ஆடல் கொண்டேன் என்று
வணங்காமுடி மன்னனாக இருந்த கும்பகர்ணன் இப்பொழுது இது நின்னை வேண்டுகின்ற பொருள் என்றான் என்கிறார். இப்பொழுது தன்னை பற்றி ஒரு வேண்டுகோளை வைக்கிறான். அருமையான வேண்டுகோள், முகமென்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார் நோக்காமை நுண்கனையால் என் கழுத்தை நீக்குவார். மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறான் ராமதிராணத்தை. மூக்கிலா முகமென்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார் நோக்காமை நுண்கனையால் என் கழுத்தை நீக்குவாய், நீக்கிய பின் நெடும் தலை கரும் கடலுள் போக்குவாய், இது என்னை வேண்டுகின்ற பொருள் என்றான். எனக்கு மூக்கு இல்லை, மூக்கிலா முகமென்று என்னுடைய தலை இந்த போர்க்களத்திலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் கம்பீரமாக வாழ்ந்தவன், எமனையே ஆற்றி வைத்தவன், அப்படிப்பட்ட நான் பரிதாபத்துக்குரியவனாக இருக்கக்கூடாது என்பதனாலே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ராமா? நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய் என்கிற மூக்கு மட்டுமா இல்லை, கைகள் இல்லை, கால்கள் இல்லை, ஆனால் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், சர்வச காத்திரச சிரப்பிரதானம் என்பார்கள். எனவே அந்த தலையிலே உள்ள மூக்கை பற்றி கவலைப்படுகிறான். இப்படி சொல்லிவிட்டு வரங் கொண்டான் இனி மறுத்தல் வழக்கன்று என்று ஒருவாளி உரங்கொண்ட தடஞ்சிலையார் உயதனோ நான் உள்கொள்வார் சிறங்கொண்டான் கொண்டதனை தின் காற்றின் கடும் படையால் அறங்கொண்ட கருங்கடலில் அழுத்து அழுத்தினான் அழுவற்று அழுத்தினான் என்கிறான் கம்பன். அவன் தலையை கடலிலே இட்டானாம். மா கூடு படர் வேலை மரிமகர தீரை வாங்கி மேக்கூடு கிழக்கூடு மிக்கிரண்டு திக்கூடு போக்கூடு கவித்திருகள் செவியூரும் புகை உயிர்க்கும் மூக்கூடும் புகப்பூக்கி மூழ்கியது அம்முகக்குன்றம். கம்பனுடையதான் கும்பகர்ணனுடைய இறுதி நிலையை இங்கே அழகாக வர்ணிக்கிறான். விநாயகர் சதுர்த்தியின் போது இந்த விநாயகர் சிலைகளை கடலிலே போடுவது போல மாக்கூடு படர் வேலை மரிமகர திரை வாங்கி மேக்கூடு கிழக்கூடு மிக்கிரண்டு திக்கூடு போக்கூடு கவித்து இரு கண் செவியூடும் புகை உயிர்க்கும் மூக்கூடும் புகப்புக்கு மூடியது முகக்குன்றம். இங்கே அற்புதமாக அந்த கும்பகர்ணனுடைய முகமானது கடலிலே அழுந்தியது, கும்பகர்ணன் முகம் கடலிலே அழுந்தியது என்பதை மிக அழகாக இங்கே கம்பன் தனக்கே உரிய பாணியிலே மிகச் சிறந்த ஒரு நயத்தோடு இங்கே கூறுகிறான். அந்த பாடல் சிறந்த பாடலாக இங்கே அமைகிறது. மாக்கூடு படர்வேலை மரிமகர திரை வாங்கி மேற்கூடு கிழக்கூடு விக்கிரண்டு திக்கூடு போக்கூடு பகிர்ந்தீர்கள் புகையோடு புகையுயிர்க்க மூக்கூடு புகப்புக்கு மூழ்கியதம் முகக்குன்றம். அந்த மகர வேலையாகிய கடலிலே மேற்கிலும் கிழக்கிலும் அடுத்துள்ள இரண்டு திக்கிலும் அவர்கள் பகிர்ந்து அது மூக்கு வழியாக நீரானது புகுந்து உள்ளே போயிற்று என்று சொல்கிறான் என்றால் இந்த கம்பனுடைய அற்புத இயல்பு நபிச்சி அணியும் அழகாக இருக்கிறது. ஆடி நார்வானவர்கள் அறமகளர் அமுத இசை பாடினார் மாதவர் வேதியரும் பயம் தீர்ந்தார் கூடினார் படைத்தலைவர் கொற்றவனை குடற்கலங்கி ஓடினார் அடல் அரக்கர் ராவணனுக்கு உணர்த்துவான் ஆடினார்வான் அவர்கள் அறமகளிர் ரமுத இசை பாடினார் மாதவரும் வேதியரும் பயம் தீர்ந்தார் கூடினார் படைத்தலைவர் கொற்றவனை குடற்கலங்கி ஓடினார் அடல் அரக்கர் ராவணனுக்கு உணர்த்துவார். இப்படியாக கும்பகர்ணன் வரிப்படலம் கும்பகர்ணன் வதம் என்று நாம் பார்த்தோம். இது நிறைய பாடல்கள் இருக்கிறது, எல்லா பாடல் நாம் பார்க்கவில்லை. முக்கியமாக ஏற்கனவே சொன்னது போல கம்பனுடைய தமிழ் ஆழத்தை அகலத்தை நீளத்தை கனத்தை நாம் ஓரளவாக ரசிக்க வேண்டும் என்பதற்காக ருசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கம்பனின் காவிய நாயகன்
அனுபவிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து நாளை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சரில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே, பூமகநாதன் புரிந்திடு நன் மகிழ்ந்திடுமே, கொய்கையில் மீனினும் கொள்கிற தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொட வண்டி நமாத்திடவாய் தொழிசூ ீமங்களாச்சாரியாச்சாரியாத்மீவல்லபசங்கல்பல்லபாய மகாத்மே ஸ்ரீமத்ஜிகன்சே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.